புதன் ஓரை. ஸோ புதன் ஓரையில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் செய்யும், புதன்றத கம்யூனிகேஷன் குறிக்கும், கல்வியை குறிக்கிறது, காதல் சம்பந்தமான விஷயங்கள், கலைகள் இது சம்பந்தம், மங்களகரமான விஷயங்கள் ஆரம்பிக்கிறது, வீட்டில் மங்களகரமான விஷயங்கள் பேசுறதுக்கு குரு ஓரையும் தயவு செய்து பயன்படுத்தும். முடிஞ்சுதான் இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு நாட்டம் இல்லை அப்படின்னா சனி ஓரையில் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. முக்காவாசி குடும்பங்களில் ஏன் 90% ஃபேமிலிஸில் செவ்வாய் ஓர சூரியன் ஓரில் தான் சண்டை சச்சரவுகள் அதிகமாக நடக்கும். அப்போது இந்த ஓரை எப்போலாம் இருக்குன்றதை பார்த்துட்டு அந்த டைமில் கொஞ்சம் நம்ம வீட்டிலேருந்து வெளியே போயிடலாம். வெளியே வாக்கிங் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம இல்லை நண்பரை பார்க்க போகிறது, நண்பர்கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பிளான் பண்ணலாம். அதே போல் செவ்வாயின்றது ரியல் எஸ்டேட், வீடு, வாகனம்னா பெரிய வாகனம். ஓகே, ஸோ அது சம்பந்தமான ஒரு பெரிய ஒரு ட்ரக்கு புக் பண்ணுறது, வாங்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த செவ்வாய் ஓரையில் பண்ணலாம். அடுத்தபடியாக ஒரு வீடு பார்க்கணுன்னா அந்த செவ்வாய் ஓரை, இல்லை ஒரு பிளாட் பார்க்கணும், காலி மனை, காலி இடம், இதெல்லாம் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த டைமில் செவ்வாய் ஓரையில் போய் பாருங்கள். அல்லது வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறேன், அடிக்கல் நாட்டணும் அப்படின்னா கூட செவ்வாய் ஊரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது நல்லபடியாக அமையும். அடுத்தது செவ்வாய் மருத்துவமனையெல்லாம் சொல்லும் செவ்வாய், ஏன்னா மேஷம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவமனையெல்லாம் குறிக்கிற வீடு. ஸோ இந்த மருத்துவமனை போகிறது, மருத்துவரை பார்க்குறது, இதுலேயும் நீங்கள் வந்து செவ்வாய் ஆக்டிவேட் பண்ண, முக்கியமாக வந்து ஃபிசியோதெரபிஸ்ட், யார் யாரெல்லாம் ஃபிசியோதெரபிஸ்ட்டை வீட்டுக்கு கூப்பிட்றீங்களோ இல்லை போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செவ்வாய் ஓரையே எடுத்துக்கோங்க. பிளட்டு, செவ்வாய்னா பிளட் டொனேஷன் பண்ண போகிறீங்களா, செவ்வாய் ஓரை. பிளட் உங்களுக்கு வேணுமா, செவ்வாய் ஓரை ட்ரை பண்ணிங்க கிடைக்கும், 100% கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி செவ்வாய்னா சகோதரன், ஸோ சகோதரனோட பேசுறது, பழகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த செவ்வாய் ஓரில். இப்போ நீங்கள் தனித்தனியாக இருந்தாலும் செவ்வாய் ஓரில் அவர் உங்களுக்கு கால் பண்ணுவார், இல்லை நீங்கள் அவர் கால் பண்ணுவீங்க, அவ்வளோதான். அதே போல் செவ்வாயின்றது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கணவரை குறிக்கும். மனைவியோட ஜாதகங்கள், பெண்கள் ஜாதகங்கள்லாம் பார்த்தோம்னா செவ்வாயின்றது பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்ட், லைஃப் பார்ட்னர் இவங்களை குறிக்கும். இவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் ஓரையில் வந்து அவங்கக்கிட்டேருந்து அழைப்புகள் வரும், அவங்களுடைய தாட்ஸ் வரும், எண்ணங்கள் வரும், அல்லது கணவன்கிட்டேருந்து அழைப்பு, இல்லை பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து ஃபோன் கால்ஸு, இதெல்லாம் வந்து இந்த செவ்வாய் ஓரையில் வரும், கண்டிப்பாக வரும். இதில் விதிவிலக்கு என்னென்னா செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலைமையில் இருக்கார், அப்போதைய கோச்சாரப்படி செவ்வாய் எந்த கிரகங்கள் பார்க்குது, செவ்வாய் அஃபெக்ட் ஆகிருக்காரா, உங்கள் ஜாதகப்படி உங்கள் ஜாதக செவ்வாய் கோச்சார கிரகங்களால் அப்போது அந்த சூழ்நிலையில் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அந்த செவ்வாய் ஓரை உங்களுக்கு 1 மணி நேர பலனை கொடுக்கும். செவ்வாய் அஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா என்னாகும், பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி சண்டை போடுவான், சிம்பிள், பாய் ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும், பிளாக் பண்ணுவாங்க, ஒருத்தர் பிளாக் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். கணவருக்கும் உங்களுக்கும் வீட்டில் இருந்தீங்கன்னா வாக்குவாதம், இதில் ஃபோன் பண்ணி கூட பேசுவாங்க, ஃபோன் பண்ணி கூட சண்டை நடக்கும். இதெல்லாம் இந்த செவ்வாய் ஓரையில் நடக்கிற விஷயங்கள். சூரியன் ஓரை, செவ்வாய் ஓரை எல்லா வீட்லேயும் பார்த்தோம்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கத்தான் செய்கிறது. அடுத்தது பார்த்தோம்னா புதன் ஓரை. ஸோ புதன் ஓரையில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம், புதன்றத கம்யூனிகேஷனை குறிக்கும், கல்வியை கொடுக்கறது, காதல் சம்பந்தமான விஷயங்கள், கலைகள் இது சம்பந்தமான விஷயங்கள், மாமன் தாய் மாமன் உறவு, அப்புறம் ப்ராப்பர்ட்டி, கட்டின வீடு. நான் செவ்வாயின் முதல்ல சொன்னது காலி மனைகள், பிளாட்டு, ரியல் எஸ்டேட் இதெல்லாம். இது புதன்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி, கட்டிய வீடு. ஓகே, ஸோ இப்போ யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க, ஃப்ளாட் வாங்க போகிறீங்க, ஓகே அப்பார்ட்மெண்ட்ஸில் போய் ஃப்ளாட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, புதன் ஓரையை சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த ஓரையில் பிளான் பண்ணுங்கள், அந்த ஓரையில் பாருங்கள். அது சம்பந்தமாக தரகர், கமிஷன், இந்த புரோக்கர் கமிஷன் இதெல்லாமே புதன் ஓரையில் நீங்கள் பண்ணணும். புதன் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஸோ இந்த புதன் ஓரையில் இதுக்கான பிளான் நீங்கள் பண்ணிங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக வரும். பட் ப்ரொவைடட்
உங்கள் ஜாதகத்தில் புதன் அன்றைய கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். கோச்சார கிரகங்களால் புதன் பாதிக்கப்படாமல் இருந்ததுன்னா ஓகே, அந்த புதன் ஓரையில் நீங்கள் எடுக்கிற புதன் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக போகும். அப்படி புதன் பாதிப்பு அடைஞ்சதுன்னா ராகு கேது ஓடுவோம் கனெக்டிவிட்டி ஆகிட்டு சனியோட பார்வையும் இருந்ததுன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், அதில் தடைகள் தாமதங்கள் ஏற்படும் இந்த புதன் ஓரை. ஸோ காதல் விஷயமாக லவ் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த புதன் ஓரையை சூஸ் பண்ணிக்கலாம். புதன் நல்லபடியாக இருக்கும்போது புதன் ஓரையை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுறது இல்லை ஒரு கேஜெட்ஸ் மொபைல் வாங்க போகிறோன்னா, சார் நான் மொபைல் வாங்க போகிறேன், தாராளமாக புதன் ஓரை, புதன் அந்த சமயம் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா புதன் ஓரையில் போய் வாங்குங்க, தாராளமாக வாங்கலாம். அந்த புதன் ஓரையில் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். ஈவன் லேப்டாப் வாங்குறது கூட அந்த டைமே சூஸ் பண்ணிக்கலாம் புதன் ஓரையில். அடுத்தபடியாக பார்த்தோம்னா கல்வி, என் பையனை வந்து நான் ஸ்கூலில் சேர்க்கணும், என் பசங்களை ஸ்கூலில் சேர்க்கணும், இல்லை டியூஷனில் சேர்க்கணும், ஒரு ஆன்லைன் கிளாஸில் சேர்க்கணும் அப்படின்னாலே இந்த புதன் உரையை சூஸ் பண்ணிக்கோங்க. புதன் நல்லபடியாக இருக்கிற பட்சத்தில் புதன் உரையை சூஸ் பண்ணி சேருங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் புதன் உரையில் பண்ணலாம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா குரு உரை. இந்த குரு உரை வந்து பார்த்தோம்னா முக்கால்வாசி இந்த நான் மேலே சொன்ன எல்லா விஷயங்களுக்கும் இந்த குரு உரை பொதுவாக நம்ம பயன்படுத்திக்கலாம். குருன்றவர் நல்ல சுபகிரகம்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஓகே, திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஒரு பெண் பார்க்க போகிறதோ இல்லை மாப்பிள்ளை பார்க்க போகிறதோ இல்லை திருமணம் குறித்த பேச்சு எடுக்கிறதோ குழந்தைக்கு பிளான் பண்ணுறதோ குழந்தைக்காரகன் குரு. அப்புறம் பெரிய பணம், குருன்றது பெரும் பணம். ஸோ அந்த பெரும் பணத்துக்கான ஒரு விஷயத்தை பேசணும், ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கோடிகளில் பிளான் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, கோடிகளில் பொருளை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் இந்த குரு ஓரையில் பிளான் பண்ணிக்கலாம், செயல்படுத்தலாம், ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் ஆரம்பித்ததுன்னா அவங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ப்ரொவைடட் உங்கள் குரு கோச்சாரத்தில் ராகுக்கு எதுவால் பாதிக்கப்படாமல் இருக்கணும், இருந்ததுன்னா அந்த குரு ஓரை உங்களுக்கு நல்லபடியாக அமையும். ஸோ குருன்றது கல்வி காரணம் குரு தான். ஸோ குழந்தைங்கள கல்வியில் சேர்க்கறது, பணம் கட்டுறது, பணம் குரு. ஸோ ஃபீஸ் பே பண்ணுறது எல்லாமே இந்த குரு ஓரையில் நீங்கள் பண்ணலாம். பணம் கொடுக்கறது, ஃபீஸ் பே பண்ணுறது, எதுக்குமே சரி ஃபீஸ் பே பண்ணாலே இந்த குரு ஓரையில் நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் பே பண்ணுற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக கை கூடும், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். தொழில் ஆரம்பிக்கிறீங்களா, குரு ஓரில் ஆரம்பிங்க. பெரும் பணத்துக்கான வழியை இந்த குரு பகவான் உங்களுக்கு காட்டுவார். ஸோ எல்லா விஷயம், இப்போ வயிறு சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் குரு வயிற்றுக்கும் காரகம். ஸோ வயிறு சம்பந்தமான விஷயங்கள் இருந்தாலும் இந்த குரு ஓரையில் நீங்கள் ஒரு டாக்டரை மீட் பண்ணும்போது அது உங்களுக்கு கிளிக் ஆகும், நல்லபடியாக அமையும். ஸோ குருன்னா நம்மளுடைய போதிக்கிறவர், ஆசிரியர், ஆசான், ஒருத்தர்கிட்ட இந்த அட்வைஸ் வேணும் அப்படின்னும் போது இந்த குரு ஓரையில் இவங்களெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய மென்டார்ஸ், உங்களுடைய ஹையராக்கி, சுப்பீரியர்ஸ், ஸோ இவங்ககிட்ட எல்லாமே நீங்கள் பேசணுன்னா கூட இந்த குரு ஓரையை சூஸ் பண்ணி பேசும்போது நல்லபடியாக உங்களுக்கு அவங்களோட கான்வர்சேஷன்ஸ் நல்லபடியாக போகும், அமையும். ஸோ இந்த குரு ஓரையை வந்து நீங்கள் முக்கால்வாசி 90% எல்லா விஷயத்துக்குமே இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, ஜென்ரல் இது. பட் நான் சொன்ன சில ஸ்பெசிஃபிக்கான சில காரகத்துவங்களுக்கும் நீங்கள் இந்த குரு உரையை பயன்படுத்தலாம், அது உங்களுக்கு நல்லபடியாக பலன் தரும். மங்களகரமான விஷயங்கள் ஆரம்பிக்கிறது, வீட்டில் மங்களகரமான விஷயங்கள் பேசுகிறதுக்கு இந்த குரு உரையை தயவுசெய்து பயன்படுத்துங்க. வீட்டில் கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு விஷயம் பேசும்போது ஆர்கியூமெண்ட் இல்லாமல் நல்லபடியாக அமையணும்னா குரு உரையில் உட்காந்து பேசுங்க. ஒரு மணி நேரம் பார்த்துங்க, இதுக்குள்ளே இதை முடிக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுங்க. அடுத்தபடியாக சுக்கரனோட உரை. சுக்கரன்றவர் என்னென்னா வண்டி வாகனம், கார் வாங்க போகிறீங்களா, அதே மாதிரி திருமணக்காரகன், திருமணம் பண்ண போகிறீங்களா, சுக்கரன் உரை. கார் வாங்க போகிறீங்களா, சுக்கரன் உரை. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து இந்த சுக்கரன் உரையை பயன்படுத்தலாம். அடுத்தது மனைவி, ஆண் ஜாதகத்தில் சுக்கரன்னா மனைவி. ஸோ மனைவி சம்பந்தமான விஷயங்கள் சுக்கரன் உரையில் பார்த்தோம்னா மனைவிகிட்டேருந்து ஃபோன் வரும், ஃபோன் கால் வர்றது, அவங்கள பற்றி நினைப்பு, அவங்கக்கிட்ட பேசுறது. இல்லை இந்த சுக்கரன் அந்த சமயத்தில் பாதிக்கப்பட்டிருந்தனா அந்த சமயத்தில் மனைவியோட வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும். ஸோ சுக்கரன் சம்பந்தம் வந்து சுக்கரன் வந்து
மின்சாதனங்கள், மின்சார சாதனங்கள், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் வாங்கிறதுக்கும் இந்த சுக்கரனை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது ஒரு போஷ் ஆடம்பரமான வீடு, பங்களா இந்த மாதிரி தேர்வு பண்ணுறதுக்கு, இல்லை மால், பெரிய ஒரு ஆடம்பரமான மால் போகணும், என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா இந்த சுக்கரனோட பீரியடில் போகலாம். இதை ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா போதும், அதாவது ஒரு மணி நேரம் தான் மாலில் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது, அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கிளம்பிட்டணும். அந்த இடத்துக்கு கிளம்பிட்டோம்னா அப்போது அந்த இடமே வந்து அந்த நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு ஆடம்பர ஒரு நிலையிலேயே உங்களை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதுவுமே பிகினிங், ஸோ அந்த காரியத்தை அந்த ஓரைகளை நம்ம பிகின் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரோம். பணம், சுக்கரன்றது மாதம் மாதம் வர பணம் அல்லது சிறுக சிறும் பணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சிறு சிறு பணம் விஷயம் சார்ந்த விஷயங்களும் நீங்கள் சுக்கரன் ஓரில் மேற்கொள்ளலாம். ஸோ பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மந்த்லி ஏர்னிங்ஸு, பேக்கெட் மணி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சுக்கரன் ஓரில் நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்தோம்னா சனி ஓரை. சனி ஓரைகளில் நான் மேற்சொன்ன எல்லா விஷயங்களையுமே தவிர்க்கிறது நல்லது. சனி ஓரைகளில் நான் சொல்லிட்டு வந்த எல்லா விஷயங்களையுமே சனி ஓரையில் தவிர்ப்பது நல்லது. சனி ஓரையில் அப்போ என்ன பண்ணலாம்? தியானம் பண்ணலாம், கண்ண மூடி உட்காந்து தியானம் பண்ணலாம், கோயிலுக்கு போகலாம், சரிங்களா, கோவில் போகலாம், சன்னியாசி சந்நியாசம் இதை பற்றியான பேச்சுக்கள், மெடிடேஷன்ஸு, அப்புறம் அதாவது என்ன சொல்கிறது, ஆன்மீகத்தில் இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு கிளாஸ் கற்றுக்குறீங்க, ஆன்மீகம் சார்ந்த ஒரு கிளாஸு, சரியா, ஜோதிடம் சார்ந்த ஒரு கிளாஸு, அடுத்தது ஒரு மெடிக்கல் சம்மந்தமான ஏதோ ஒரு கிளாஸு, ஓகே, இதெல்லாம் ஒரு குரு கிட்டேருந்து போதனைகளை கேட்டுக்கிறதுக்கு இந்த சனி ஓரியா பயன்படுத்தலாம். கோயிலில் போயிட்டு உட்காரது, கதா காலட்சியம் கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி ஓரியா நம்ம பயன்படுத்தலாம். அந்த ஓரைகளில் அந்த மாதிரி அந்த ஒரு விஷயங்களுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை முடிஞ்சதான் இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு நாட்டம் இல்லை அப்படின்னா சனி ஓரையில் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. சனினா வந்து ஒரு ஸ்லோ பிளானட்டு, அந்த டைமில் ரெஸ்ட் எடுத்துங்க, முடிஞ்சால் அந்த டைமில் தூங்குங்க, அந்த மாதிரி வேலைலாம் நம்ம பண்ணிக்கலாம். சனி ஓரையில் எதுவும் ஆரம்பிக்காதீங்க, சனி ஓரையை தவிர்ப்பது நல்லது, சரிங்களா. ஸோ வீட்டில் கணவன் மனைவி இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு முக்கிய மூணு ஓரைகள் வந்து சூரியன், செவ்வாய், சனி. இந்த மூணு ஓரைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக உங்கள் வேலையை ஒரு நீங்கள் ஒரு ரூமில் அமைதியாக இருந்துடுறது நல்லது. மற்ற சுப ஓரை மற்ற ஓரைகளில் வந்து கான்வர்சேஷன்ஸ் பண்ணுறது, பேச்சுக்கள் எல்லாமே நீங்கள் மற்ற வேலை ஓரைகளில் பிளான் பண்ணுங்கள். வெளியே போகிறத கூட, வீட்டிலேருந்து வெளியே போகிறதா கூட இந்த மூணு ஓரைகள், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, மெடிசின் சம்மந்தமாக இருந்தால் செவ்வாய் சூரியனும் எடுத்துங்க. பட் இனியோ எமர்ஜென்சின்னும் போது நம்ம இந்த பார்க்கறதுக்கு முடியாது, இதெல்லாம் எமர்ஜென்சி தட் இஸ் ஓகே, அது வந்து தனியாக வச்சுருங்க, அது வந்து எல்லா நேரமும் எமர்ஜென்சி வராது, சரியா. ஸோ சனி ஓரைகளில் நம்ம ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், முடிஞ்சால் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். மற்ற ஓரைகளை விட சனி ஓரை இதுக்கு மெடிடேஷனுக்கு ரொம்ப அருமையாக செயல்படும். பிரபஞ்ச சக்தியை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு சனி முழுவதும் கடமைப்பட்டிருக்கார். ஸோ இதெல்லாமே நம்ம ஒன் பை ஒன் ஏழு ஓரைகளாக பார்த்தோம். ஸோ இந்த ஓரைகள் தான் நம்மளை வந்து ஆளுமை பண்ணுது. இதை வந்து நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ உதாரணமாக குருனா குமார், குரு சேகர், குமார், செல்வம், ராஜா இந்த மாதிரி பேர்களை கொடுப்போம். குரு இந்த டைமில் அங்கே இந்த குரு ஓரம் வரும்போது தான் நீங்கள் அந்த மாதிரி இந்த பேர் கொண்ட நபர்களோடு பேசுவீங்க, அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் சார்ட்டில், உங்கள் பர்த் சார்ட்டில், உங்கள் ஜாதகத்தில் இந்த பேர் கொண்ட நபர்களோட உங்கள் காண்டாக்டு அந்த வரும்போது நீங்கள் அந்த ஓரம் வரும்போது நீங்கள் அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணுவீங்க. இதுதான் சீக்ரெட். ஸோ ஓரைகள் தான் நம்மளை வந்து ரூல் பண்ணிகிட்ருக்கு, ஆனால் நம்மளுக்கு அது தெரியறதில்ல. இதை நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அதன்படி அதை நம்ம அது வந்து நம்மளை ரூல் பண்ணுதுன்னு சொல்கிறோம். நம்ம அதை கையில் எடுத்துகிட்டு நம்ம அதன்படி நம்ம வாழ்க்கையை பிளான் பண்ணிட்டோம்னா சூப்பர், எல்லாமே நல்லபடியாக அமையும்.
ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மேலும் நிறைய தகவல்களை உங்களுக்கு அடுத்தடுத்து வர எபிசோடில் ஷேர் பண்ண போகிறேன். அதுவரை காத்திருங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் ஜாதகம் பார்க்கணும்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். Thank you.